అర్ధమాత్ర అక్షరాణి. ఇక్ ఖ్ ఇజ్ ఇజ్జి వరాలి. ఇగ్ సారీ 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 ఇగ్ ఇగ్ ఇంగ్ ఇచ్ ఇచ్ ఇజ్ ఇజ్ ఇంగ్ ఇంజ్. వెరీ గుడ్, நல்லா வாசிங்க அண்ணா. ரங்கநாதன் சுவாமி வாசிங்க பார்க்கலாம். இக்க 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 இங்க. அது வந்து இச்ச இச்ச இஜ்ஜ இஜ்ஜ இங்க. வெரி குட் வெரி குட், நல்லா வாசிங்க சுவாமி. ஃபர்ஸ்ட் கிளாஸ். அடே அடுத்தது சாந்தினிமா வாசிங்க பார்க்கலாம். இக்க க க இக்க இங்க வெரி குட் வெரி குட், நல்லா வாசிங்கம்மா. ஃபர்ஸ்ட் கிளாஸ். அவங்களால தான் சார் பார்க்கலாம். அம்சத்தினால்தான். வெரி குட் வெரி குட். காயத்ரிமா ஒரு தடவை வாசிங்க பார்க்கலாம். இக்க 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 இங்க இச்ச 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 இங்க இஞ்சி 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 சார். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்ப மூணாவது ரோல இருந்து நம்ம பார்க்கணும். இப்ப முதல் ரெண்டு ரோல்ல யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல சார். இல்ல இல்லையா? காயத்ரிமாக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல இல்ல குருஜி. சரி. ரகுநாதன் சுவாமிக்கு இல்ல இல்ல. சரி வெரி குட். பார்க்கலாமா? இந்த போர்டு தெரியறதா பாருங்க, உங்களுக்கு போர்டு தெரியறதா? ஆ வருது. கிளாரிட்டி இருக்கா? ஆ கிளாரிட்டி. சரி, இப்ப நம்ம மூணாவது லைன் பார்க்க போறோம். மூணாவது லைன் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ட, ஆமாவா? கரெக்டா? ஆமா ஆமா. அந்த டவை இட்ட ஆக்கணும், சரியா? இப்ப தமிழ்ல டவை இட்ட ஆக்கணும்னா என்ன பண்ணுவோம்? மேல ஒரு புள்ளி வச்சிருவோம், ஆமாவா? இது இட்ட ஆயிடுறது. சம்ஸ்கிருதத்துல பண்ணணும். எப்படி பண்ணணும்? கீழே ஒரு ஸ்ட்ரோக் போட்டணும். எப்படி? கீழ போட்டேன், ட போட்டேன், அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஸ்ட்ரோக் போட்டேன், இட் ஆயிடுது, ஆமாவா? சரி, எல்லா அக்ஷரங்களுக்கும் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ரெண்டு ரெண்டு மாடல் காமிச்சுட்டே வந்தீங்களே, இந்த இட்டு என்ன பண்ணிட்டு? இதுக்கு ரெண்டாவது மாடல் என்னது கேப்போமா இல்லையா? ஆமா. ஆனா இதுக்கு ரெண்டாவது மாடல் உண்டா? இல்ல இல்ல. ஏன் இல்ல? அது துணை தந்த கால் இது இல்ல. இட்ஸ் எ ஹேங்கிங் லெட்டர், அதனால பண்ண முடியாது. சரி, அதனால இது வந்து ஒரு மிடில் வந்து மாட்டின்றது. அப்ப என்ன பண்றது? பக்கத்துல இருக்க லெட்டர் எடுத்து கீழே போட்டு. சரி, கரெக்டா? சரி, இதனுடைய தமிழ் ப்ரொனவுன்சியேஷன் மேல கொடுத்தாச்சு இட்டு, சரியா? இங்கிலீஷ்ல இதை ஞாபகம் வச்சுக்கணும், என்ன பண்ணலாம்? டி இருக்கு இல்லையா, டி, அந்த டி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இதனுடைய ப்ரொனவுன்சியேஷன். டி டி வந்து இட்டு, சரியா? ஓகேவா? ஓகே. சரி, ரெண்டாவது ஒரு அக்ஷரம் இருக்கு, அது என்னது? அடுத்தது அது எப்படி சொல்லுவா? இட் இட்டு. அது எப்படி போடுறது? இத மாதிரி தா மாதிரி போட்டுட்டு கீழே ஒரு ஸ்ட்ரோக், இட்டு ஆயிடுதா இல்லையா? இதனுடைய தமிழ் ப்ரொனன்சியேஷன் என்னது காமிக்க முடியுமா? முடியாது. முடியாது. அதேதான், இதையே தான் இங்கேயும் விதிக்கணும், சரியா? அப்போ நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுங்க, டி ஹெச் அந்த ப்ரொனன்சியேஷன் போட்டுக்கோங்க. என்ன ப்ரொனன்சியேஷன்? ஹெச், இட்டு. ஓகேவா? டி ஹெச் இட்டு. ஓகே.
ஓகேவா? சரியா? அது மூணாவது என்னது? தா இட் சொல்லுங்க. இட் இட் அந்த இட் இதுதான் தா இல்லையா? இது இட்டா என்ன பண்ணணும்? பே ஸ்டாப் பண்ணணும். போட்டாச்சா? இது இட் ஆயிடுதா? மட்டும் சரி. இதுக்கான தமிழ் ப்ரொனன்சியேஷன் தமிழ் ப்ரொனன்சியேஷன் இஸ் அதேதான். அதேதான், இதுதான். திருப்பி இதுக்காகவும் போட்டுக்க முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. கரெக்டா? ஆமா. சரி, இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் பிரகாரம் பார்த்தா இது என்னது? டி டி அவ்வளவுதான். இட் இட் டி டி ஓகேவா? ஓகே. அடுத்து நாலாவது என்ன இருக்கு? இட் 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 என்ன பண்ணலாம்? இதுக்கான தமிழ் ப்ரொனன்சியேஷன் எதை வச்சு கம்பேர் பண்றது? பண்ண முடியாது. அதே இட்டு தான் இந்த போடலாம். இட்டு 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 எல்லாத்துக்குமே அதே தான். சரி, இங்கிலீஷ்ல டிஹெச் டி ஹெச் இட் இட் டி ஹெச் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. டி ஹெச் அதுதான் ப்ரொனன்சியேஷன். புரியுதா? புரியுது. சரி சார், ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுங்க. நம்ம இந்த கீழே கோடு போடுறோம் இல்லையா, இந்த க இதெல்லாம் வந்து நம்ம அந்த காவோட அந்த வெர்டிகல் லைன்லயே அந்த கோடு சேர்ந்து இருக்கு. ஆனா இதுல வந்துட்டு செப்பரேட்டா போடணுமா? ஆமா, காலையும் செப்பரேட்டா போடணுமா? அங்கெல்லாம் ஒட்டி இருக்கும். ஓ, இது ஒட்டாது, இங்க மட்டும் ஒட்டாது. ஓகே ஒட்டாது. ஓகே, தேங்க்யூ. சரியா? பாக்கி பாக்கி எல்லா லெட்டரும் ஒட்டும் இல்லையா? ஜி, ஒட்டி தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ப ப அந்த ப வந்து இப்பன்னு மாத்துறீங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? இங்க பா போட்டுட்டு இத ஒட்டி தான் எடுப்பீங்க. ஓகே, புரியுதா? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இப்ப இது இந்த நாலு லெட்டர் புரிஞ்சுதா? இட் 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 புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். புரியுது. அஞ்சாவது அக்கறை என்னது? இன்னு இன்னு. அது எது? மூணு சு இன்னு பாத்துருக்கோம் இல்லையா? ஆமா, இம்மல பாத்துருக்கோம் இல்லையா? அதை கம்பேர் பண்ணிக்கோ. ரொம்ப இங்க பாருங்க, இதுதான் நான். சரியா? இந்த நான் இத இன்னு மாத்தணும். எப்படி மாத்துறது? ஒரு ஸ்டோப் போட்டு ஸ்டோப் போட்டு என்ன ஆயிடுது? இன்னு ஆயிடுது. சரி, மத்தவ மாதிரி கிடையாதே இவர். இவர் வந்து வேற விதமாவும் இன்னும் பண்ண முடியுமே. என்ன பண்ணலாம்? வெர்டிகல் லைன் எடுத்துறணும். கீழே ஸ்டாப் போடணும். வெர்டிகல் லைன் எடுத்துறணும். வெர்டிகல் லைன் எடுத்துட்டு கீழே நான் கீழே ஸ்டாப் பண்ணணும். எப்படி போட முடியும்? அது போட கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி நான் இருக்கும்போது தான் இத வெர்டிகல் இந்த இங்க ஒரு சைடுல ஒரு ரைட் சைடு ஒரு ஸ்டாப் போட்டு இன்னும் மாத்த முடியும். சரியா? ஒரு விதம் என்ன அப்படின்னா, இந்த வெர்டிகல் லைனை மட்டும் எடுத்துணும். எப்படி? இப்படிதான் இது வந்து நின்னுடும். புரியுதா? ஓகேவா? ஓகே. சரி, நம்ம கிட்ட ரெண்டு இன்னு இருக்கு. இப்போ இதுவும் இன்னு தான், இதுவும் இன்னு தான். இதை எப்ப யூஸ் பண்ணலாம், இதை எப்ப யூஸ் பண்ணலாம்? காயத்ரிமா சொல்லுங்க. இது வந்து ஹாஃப் லெட்டர், வேற ஒரு பக்கத்துல ஒரு லெட்டர் வரும்போது ஹாஃப் லெட்டரா யூஸ் பண்ணும். எது? இன். இன் பக்கத்துல ஒரு ஃபுல் லெட்டர் வரும்போது இதை யூஸ் பண்ணும். இதுவா கீழ இருக்கறதா மேல இருக்கறதா? கீழ இருக்கறது. கீழ இருக்கறது. மேல இருக்கறது எப்படி யூஸ் பண்ணலாம்? அது ப்ராப்பரா இன்ங்கற செப்பரேட் வேர்ட் வரும்போது யூஸ் பண்ணும். எப்படி? ஒரு எக்ஸாம்பிள். கடைசில வந்ததுனா ஸ்ட்ரோக்கோட யூஸ் பண்ணனும். நடுவுல வந்ததுனா அந்த யூ பிளஸ் கோல் கோடு மட்டும் யூஸ் பண்ணனும். வெரி குட். அப்போ இந்த ரெண்டு இன்னு இருக்கு இங்க. இதனுடைய யூசேஜஸ் பார்த்தோம்னா, வேர்டினுடைய எண்டிங்ல ஒரு மெய்யெழுத்து இருந்தா அப்ப இதை எடுத்துக்கணும். வேர்டினுடைய ஸ்டார்டிங் ஆர் மிடில்ல ஒரு மெய்யெழுத்து இருந்தா இதை எடுத்துக்கணும். புரியுறதா? ஓகேவா? ஓகே சார். காயத்ரிமா? ஆ, புரியுது. ஓகே, குட். இப்ப இந்த அஞ்சு அக்ஷரங்கள் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சு சார். அடுத்தது போலாமா? போலாம் சார். போலாம் சார். இதே அப்படி டல் ஆயிடுது. ஆ, இதோ இது மாதிரி கிளார் அடிக்கிறது. என்ன மொத்தம் சம்திங் லைக் பிளர்ரா இருக்கு. இப்போ ரொம்ப பிளர்ரா இருக்கு. என்ன பண்ணிக்கிறது? கேமரா இப்போ சரியா? ஓகே, குட். சரி,
இப்ப அடுத்த லெட்டர் போலாமா? போலாம் சார். அடுத்த லைன் என்னது? இது 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 இன்ன கரெக்டா? கரெக்ட். சரி, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அதுல? த த அந்த தவ தான் நீங்க இத்தா மாத்த போறீங்க. த எப்படி போடுறது? இதுதான், இதுதான் த. தெரியறதா? தெரியுது. சரி, இத இத்தா மாத்தணும். எப்படி மாத்தலாம்? கீழே ஒரு ஸ்ட்ரோக் போட்டோம்னாக்கா, ரைட் சைடுல ஒரு ஸ்ட்ரோக் போட்டோம்னா தெரியும். ரைட் சைடுல ஒரு ஸ்ட்ரோக் போட்டுட்டேன். இப்ப இது என்ன ஆயிடுது? இத்துன்னு ஆயிடுது. சரி, இப்படி மட்டும் தான் இதை இத்துன்னு பண்ண முடியுமா, இல்ல செகண்ட் மெத்தட் இருக்கா? இருக்கு செகண்ட் மெத்தட். இருக்கு செகண்ட் மெத்தட். இருக்கு. எப்படி? மேல தலைக்கோடு போட்டுட்டு, மேல தலைக்கோடு போட்டுட்டு, அந்த இந்த கீழே வெர்டிகல் லைன் எடுத்துட்டு, வெர்டிகல் லைனை எடுத்துட்டு, பாக்கி இருக்கிற இடம் மட்டும் அப்படியே போடணும். இதுவா? இப்படிதானா? ஆமா. சோ இது வந்து இத்து. ஓகேவா? ஆமா. சரி, இதை எப்படி கம்பேர் பண்ணிக்கிறது? இதனுடைய ப்ரொனன்சியேஷன் எப்படி கம்பேர் பண்ணிக்கிறது? ரொம்ப சிம்பிள். தமிழ்ல இத்து த ந சொல்லுவோமா இல்லையா? க ங ச ஞ ட ந த ஞ சொல்லுவோமா இல்லையா? அந்த தா வருதா இல்லையா? அந்த இது தான் இது. அப்போ இத ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தமிழோட கம்பேர் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அப்ப நான் என்ன பண்றேன்? த அப்படின்னு எழுதிடுறேன், மேல ஒரு புள்ளி வச்சேன். இந்த இத்து தான் இது. ஓகேவா? புரியுதா? ஓகே. சரி, ரெண்டாவது ஒரு அக்ஷரம் இருக்கு, அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது? இத்து சொல்லுங்க. அந்த இத்து அது எப்படி எழுதுறது? இதே மாதிரியே முதல்ல தாவை போட்டுறேன். போட்டாச்சா? போட்ட உடனே என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரோக் எங்க? கீழே ரைட் ஹேண்ட் சைடுல. ரைட் ஹேண்ட் சைடு. போட்டாச்சா? போட்டாச்சு. இத்துன்னு ஆயிடுதா? ஆயிடுத்து. ஒரு ஒரு விதமா இதை எப்படி இத்துன்னு பண்ணலாம்? அந்த வெர்டிகல் லைன் மேலத்தையும் எடுத்துடணும், அவ்வளவுதான். எடுத்துட்டு மேல தலைக்கோடு மட்டும் போடும். அப்ப வெர்டிகல் லைன் எடுத்துட்டேன், தலைக்கோடு, அவ்வளவுதான். இத்துன்னு ஆயிடுத்து. ஆயிடுதா இல்லையா? சரி, இப்போ ப்ரொனன்சியேஷனை எப்படி கம்பேர் பண்ணி பாக்குறது? எத்தோட கம்பேர் பண்றது? ரெண்டாவது இத்துனா தமிழ்ல வந்து இது ஒன்றுதான் இருக்கு, அதை வச்சு கம்பேர் பண்ண முடியாது. அப்ப இங்கிலீஷ்க்கு போகலாம். இங்கிலீஷ்க்கு போனா இதை எடுத்துக்கலாம். எது தெரியுமா எடுத்துக்கணும்? ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நிலையில பார்த்தவே அதே டிஹெச், அதுதான் எடுத்தாலும். புரியுறதா? அங்க வரும்போது அங்க அந்த டிஹெச் ப்ரொனன்சியேஷன் இட்டு அதை சொல்ல போறது, இங்க இத்து ப்ரொனன்சியேஷன் சொல்ல போறது. அங்க இட்டு இது இத்து இவ்வளவுதான் வித்தியாசம். புரியுறதா? புரியலையா? புரியுது சார். அப்ப இந்த இடத்துல இதுக்கு ப்ரொனன்சியேஷன் என்னது? ப்ரொனன்சியேஷன் எதை வச்சு கம்பேர் பண்ணுவீங்க இங்கிலீஷ்ல? இதனுடைய லெட்டர் என்னது? டிஹெச். டிஹெச் சரியா? ஓகேவா? டி ஹெச் இத்து. ஓகேவா? சரி, மூணாவது அக்ஷரம் என்னது? இத்து. இத்து இத்து சொல்லுங்க. இத்து. அப்ப அந்த இத்து எப்படி எழுதுறது? எப்படி எழுதுறது? இதுன்னு நான் எழுதணும், எப்படி எழுதுறது? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். தா எழுதிட்டு கீழே ஒரு ஸ்ட்ரோக், இதுதான் இது. சரியா? ஓகேவா? சரி, இப்ப தா எழுதிட்டு ஒரு ஸ்ட்ரோக் போட்டாச்சு, இதுன்னு ஆயிடுறது. இதனுடைய செகண்ட் ஃபார்ம் இதேதான். இதேதான் இது செகண்ட் ஃபார்ம். இதேதான் கிடையாது, செகண்ட் ஃபார்ம் ஒண்ணு கிடையாது. அப்ப இதேதான். அப்போ நம்ம கேட்போம், லாஸ்ட்ல வந்தா இந்த அக்ஷரத்தை எழுதிடலாம். ஆமா. மிடில் வந்தா என்ன பண்றது? ஸ்டார்டிங்ல வந்தா என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? பக்கத்துல இருக்கிற லெட்டர் எடுத்து கீழே போட்டோம்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய லெட்டரை எடுத்து கீழே கீழே எழுதலாம். புரியுது? ஆஃப் லெட்டரா மாறிடும். அவ்வளவுதான். ஓகேவா? சரியா? சரி சார். வெரி குட். இப்ப இதனுடைய ப்ரொனன்சியேஷன் என்னது? இது. இதனுடைய ப்ரொனன்சியேஷன் இது. இதை எப்படி கம்பேர் பண்ணிக்கிறது இங்கிலீஷோட கம்பேர் பண்ணும்போது? அதே டிஹெச். டிஹெச் டிஹெச் இது. அடுத்து ஒண்ணு இருக்கு, அது என்னது? நாலாவது
வாதஷின் வர்ற குழையில இந்த இதுதான் நம்ம. புரியுறதா? அப்ப அந்த துவாதசின்னு நீங்க சொல்றீங்களே, அதை எப்படி எழுதியிருப்பா? இதுதானே முதல்ல வருது. சரி, இது இது நாலாவது அழித்து சொல்லும் சரியா, அது எப்படி இருக்கும்? இது மாதிரிதான் இருக்கும். இது இதுக்கு ஒன்னொரு ரூபம் உண்டா? ஒன்னொரு விதமா இதை பண்ண முடியுமா? உண்டு உண்டு. எப்படி? தலைக்கோடு வருது. இது இதுன்னு ஆயிடுச்சு. சரி, இதை எப்படி கம்பேர் பண்ணிக்கிறது? டிஹெச் தான் போடணும். சரியா, வித்தியாசம் தெரியறதா? தெரியும். அடுத்த அக்ஷரம் என்னது? எப்படி எழுதுறது? இங்க நான் எழுதுறேன், இதுதான் கரெக்டா? என்ன நமக்கு புரியறதுக்காக தான் கத்துக்கும் போது ஒரு லாங்குவேஜினுடைய ஒரு இன்ஃபுளுயன்ஸ் நம்ம கிட்ட இருந்துட்டே இருந்தா அதை ஈஸியா கத்துக்க முடியும், டக்குன்னு ஞாபகம் வரும், அதுக்காக தான். சரியா? சரி, இதை எதோட கம்பேர் பண்றது? ரெண்டு சுழியன்னு. ரெண்டு சுழினா சொல்றோமா இல்லையா? இந்த பாரு, இந்த நா. சரி, ஒன்னு ஒரு நாகும் இதை கம்பேர் பண்ணலாம். என்னது? கடைசியில ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சார். இப்ப நம்ம எல்லாரையும் பார்த்து கேப்போம், ஏப்பா கொஞ்சம் நியாயமா இருக்க வேண்டாமாப்பா, கேப்போமா இல்லையா? கேப்போமா இல்லையா? அப்ப அந்த நியாயம் அப்படின்ற வார்த்தையை நான் எழுதணும் சரியா? அப்ப முதல் அக்ஷரம் என்ன இருக்கு? என்ன? என்ன பண்றேன், இப்படி எழுதுறேன், என்ன பண்ணிடுறேன், ஞா எம்னு எழுத சொல்லிருக்க, இன்னு அப்புறமா யா அப்புறமா யா அப்புறமா இம்மு எழுதிட்டேன், கரெக்டா? இது தப்பு. தப்பு சார். தப்பு. ஏன் தப்பு? முதல்ல நான் அந்த மாதிரி வராது, வரக்கூடாது, கடைசியில அந்த இம்மு அந்த மாதிரி வரக்கூடாது. நான் உல்டா பண்ணிட்டேன், இதை இப்படி போட்டு அதை அப்படி போட்டுட்டேன், புரியுறதா? எப்படி வரணும்? இன்னொரு எழுதி வரணும். அப்ப என்ன பண்ணுவோம், இதை பண்ணிட்டு என்ன இருக்கு? இம். அந்த இம்முக்கு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த போட்டு போடணும், எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்க சரியா? அடுத்தது கடைசியில அந்த வெர்டிகல் லைன் போட்டுக்கு ஒரு ஸ்ட்ரோக் போடுறோம் பாருங்க, அது எப்ப எடுத்துக்கணும்? புரியுறதா? புரியுது.
நந்தன் எழுதும் போது நடுவுல அந்த இந்த எண்ணை தான் யூஸ் பண்ணும் இல்லையா. ஆமா ஆமா சரியா. இப்போ ஹரிகரன் சார் சொல்ற நந்தனஹா அப்படின்னு ஒரு வேர்டு எழுதணும். இப்ப நந்தனஹான்னு எழுதணும்னா என்ன பண்ணுவோம், முதல்ல நாவை போட்டுடணும். நா அடுத்தது என்னது இன்னு இன் நன். அடுத்தது எழுதுறது தெரிய மாட்டேங்குது சார். புரியுது புரியுது புரியுது. இப்ப தெரியுதா? தெரியுது. அடுத்தது த நந்த. அடுத்தது என்னது நஹா நந்தனஹா. சரியா? இப்ப இந்த நந்தனஹான்ற வேர்ட்ல முதல்ல ந இருக்கு, அடுத்தது என்ன இருக்கு? அந்த இன்னா என்ன அது அதை யூஸ் பண்றது கூடாதா? இதையும் யூஸ் பண்ணணும். நடுவுல வராது அது. நடுவுல அது வராது. நடுவுல அதனுடைய ஒர்க்கே வந்து எண்டிங்ல மட்டும்தான். மிடில்க்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. மிடில் வந்து இதுதான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸ்டார்டிங்ல வந்து இதுதான் யூஸ் பண்ணும். சரியா? புரியறதா? புரியுது. யார் யாருக்கு புரியல சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சிருது. புரியுது. சாந்தினிமா? ஆ புரியுது சார். புரியறதா? இது ஒரு பேர் அப்படி நடுவுல இருக்கணும். புல் லெட்டர் வந்து கடைசியில முடியற நேரத்துல வரணும். புரியல என்னதுமா? ஆஃப் லெட்டர் வந்து ஆரம்பத்திலயும் நடுவுல இருக்கணும். புல் லெட்டர் வந்து கடைசியில வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. அது புல் லெட்டர் இல்லம்மா. அது அதுவும் ஹாஃப் லெட்டர் தான்மா. சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹாஃப் லெட்டரை ரெண்டு விதமா எழுதலாமா? புரியுதா? நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். தமிழ்ல ஹாஃப் லெட்டரை ஒரே ஒரு விதமா தான் எழுத முடியும். எப்படி? மேல புள்ளி வச்சா, மேல புள்ளி வைக்கிறது மட்டும்தான். ஒரே ஒரு ப்ரொசீஜர் மட்டும்தான் இருக்கு. சரியா? சரி. புரியுதா? சம்ஸ்கிருதத்துல ரெண்டு விதமா பண்ணலாம், வேற ஒண்ணும் கிடையாது. ரெண்டு விதம் என்ன அப்படின்னா, ஒரு விதம் வந்து தமிழ்ல எப்படி புள்ளி வைக்கிறோமோ அதே மாதிரியே அந்த அக்ஷரத்துக்கு கீழே ரைட் சைட்ல ஒரு ஸ்ட்ரோக் போடுறது. ஓகேவா? சரியா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு க எடுத்துக்கலாம். இப்ப கடு இருக்கு, இத தமிழ்ல இக்குன்னு மாத்தணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? இது ஒண்டிதான் பண்ண முடியும், கரெக்டா இல்லையா? சரி, சம்ஸ்கிருதத்துல இதே மாதிரியே க இருக்கு, இதை இக்குன்னு பண்ணணும். என்ன பண்ணுவீங்க? கீழே ஸ்ட்ரோக் போடணும், ரைட் ஹேண்ட் சைடுல. அப்போ இது ரெண்டும் ஒரு ஒரு ப்ரொசீஜர் இருக்கா இல்லையா? இந்த ப்ரொசீஜர் இல்லாம சான்ஸ்கிரிட்ல ஒரு அடிஷ்னல் ப்ரொசீஜர் இருக்கு. சரியா? அது என்னது? இந்த வெர்டிகல் லைன் லெட்டரா ஹாஃப் ஆ பண்றது, அதாவது அவருடைய வெர்டிகல் லைன் நான் எடுத்துட்டோம்னாக்க அந்த முழு லெட்டரோட ஒரு பாகத்தை எடுத்துட்டோம்னா அது ஹாஃப் லெட்டர் ஆயிடும். சரி, இந்த காலை எதை எடுக்கலாம்? என்னன்னா, சம்ஸ்கிருதத்துல ரெண்டு விதமா அர்த்த மாத்ரா அக்ஷராணிய பிரிக்கலாம். புரியறதா? ரெண்டு மெத்தட் இருக்கு. ரெண்டு மெத்தடும் ரெண்டு டிஃபரெண்டான யூசேஜுக்காக வா கொடுத்துருக்கா. புரியறதா? புரியா? அப்போ க அப்படின்ற அந்த அக்ஷரத்தை ஹாஃப் பண்ணணும்னா இப்படியும் ஹாஃப் பண்ணிக்கலாம், இப்படியும் ஹாஃப் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணா இது ஒரு யூசேஜ், இது ஒண்ணுக்கு யூஸ் ஆக போகுது. இது மாதிரி பண்ணா இது வேற ஒண்ணுக்கு யூஸ் ஆக போகுது. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். புரியறதா? ஓகேவா? எது இது எப்ப வரும்? புரிஞ்சுதா? இப்போ என்னது புரியறதா? சரி, இப்ப நம்ம நாலு ரோ பாத்துருக்கோம். என்னென்ன ரோ பாத்துருக்கோம்? கவர்கா, சவர்கா, டவர்கா, தவர்கா. சொல்லுங்க பாக்கலாம். வெரி குட், நல்லா சொன்னீங்க. இப்ப அஞ்சாவது ரோக்கு போலாமா? இந்த நாலு ரோல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க ஹெசிடேட்டே பண்ண வேணாம், தைரியமா கேட்கலாம். சரியா? எந்த டவுட் இருந்தாலும் கேட்கலாம். இப்ப நான் இதை எரேஸ் பண்ணட்டுமா? அஞ்சாவது லைன் எழுதட்டுமா? சரி, அஞ்சாவது லைன்ல முதல் லெட்டர் என்னது? வெரி குட், நான் போட்டுட்டேன். போட்டாச்சு. இதை இப்புன்னு மாத்தணும். எப்படி மாத்துறது? ரைட் சைடுல ஸ்ட்ரோக் போட்டணும். ரைட் சைடுல ஒரு ஸ்ட்ரோக் போட்டாச்சு.
இப்ப இது இப்புன்னு இருக்கு சரியா? ஒன்னு ஒரு விதமாவும் இதை இப்புன்னு பண்ண முடியுமா முடியாதா? பண்ணலாம். சரி, எப்படி பண்ணலாம்? இந்த ஐட்டம் சைடு ஸ்லாண்டிங் லைன் எடுத்துடணும். எந்த லைன்? இந்த லைன் தானே? நேர்கோடு. அப்ப நான் என்ன பண்றேன், அந்த லைனை மட்டும் எடுத்துட்டு இந்த கர்வை மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேவா? இதுவும் இப்பதான், இதுவும் இப்பதான். இது எப்ப யூஸ் பண்ணனும், இது எப்ப யூஸ் பண்ணனும்? ஃபர்ஸ்ட் மிடில் கட்சியில வரணும். ரைட்டன் சைடுல இருக்கிறது ஆரம்பத்திலயும் மிடில்லயும் வரும். வெரி குட், புரிஞ்சுதா? சரி, இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏதாவது ஒரு லாங்குவேஜோட சும்மா கம்பேர் பண்ணி பார்த்தா நமக்கு ஈஸியா புரியும் இதனுடைய ப்ரொனவுன்சியேஷன். தமிழோட கம்பேர் பண்ணிப்போம். தமிழ்ல இப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. அதுதான் இந்த ப்ரொனவுன்சியேஷன். புரிஞ்சுதா? முதல் அக்ஷரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கவலையே படாம தமிழோட அழக கம்பேர் பண்ணின்னு போயிடலாம். சரியா? ரெண்டாவது அக்ஷரத்தை கம்பேர் பண்ணுமே, ரெண்டாவது அக்ஷரத்தை எழுதணுமே. ரெண்டாவது அக்ஷரம் என்னது? அந்த பாவை நான் இங்க எழுதிட்டேன். பாவை எழுதியா, இதை இப்ப இப்பு அப்படின்னு ஆக்கணும். என்ன பண்ணலாம்? கீழே ஒரு ஸ்ட்ரோக் போட்டாச்சு. இப்ப இது என்ன ஆயிடுது? இப்பு அப்படின்னு ஆயாச்சு. அடுத்தது இதையே வேற விதமா இப்புன்னு பண்ண முடியுமா முடியாதா? பண்ணலாம் சார். பண்ண முடியும். எப்படி? ரைட் சைடு இத எடுத்துடணும், கவ மட்டும் எடுக்கணும். அப்போ முதல் அக்ஷரம் கக்கு அப்புறமா இந்த ப, இந்த ரெண்டு அக்ஷரத்துக்கு தான் நீங்க கர்வ் எடுக்க போறீங்க. புரியுதா? சரியா? மத்த எல்லா லெட்டருக்கும் வெர்டிக்கல் லைன், வெர்டிக்கல் லைன், வெர்டிக்கல் லைன் எடுத்துன்னு வர வேண்டியதுதான். சில அக்ஷரங்களுக்கு அடுத்த அக்ஷரத்தை எடுத்து கர்வ் போட வேண்டியதுதான். இந்த கர்வும் கவர்க்கத்துல முதல் அக்ஷரத்துக்கும் பவர்க்கத்துல ரெண்டாவது அக்ஷரத்துக்கும் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கர்வை தூக்கியது. புரியறதா? அப்ப நான் அந்த கர்வை எடுத்தா எப்படி வருது? இது மாதிரி வரும்மா. இது என்னது? புரியுதா? ஓகேவா? சரி, இது இப்ப இப்ப நான் ஆயிடுது. இத கம்பேர் பண்ணி பாத்துக்கணும். ப்ரொனன்சியேஷனை எத்தோட கம்பேர் பண்ணிக்கலாம்? இங்கிலீஷோட கம்பேர் பண்ணிக்கோங்க. என்ன ப்ரொனன்சியேஷன் வரும் இதுக்கு? பிஹெச். பிஹெச் இப்பு, பிஹெச் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. பிஹெச் ஓகேவா? சரியா? சரி, மூணாவது அக்ஷரம் என்ன அக்ஷரம்? அப்ப அதுக்கு முதல்ல என்ன போடணும்? நம்ம போடணும் இல்லையா? ப தான் முதல்ல எடுத்துக்கணும். நான் என்ன பண்றேன் முதல்ல? ப இத போட்டு. ஓகேவா? இது இப்புன்னு ஆக்கணும். என்ன பண்ணலாம்? எந்த பக்கம்? ரைட் சைடுல. வெரி குட். நான் ஸ்ட்ரோக் போட்டாச்சு, இப்புன்னு ஆயிடுது. ஒரு ஒரு விதமா இதை இப்புன்னு பண்ண முடியுமா முடியாதா? முடியும். எப்படி முடியும்? அல வெர்டிகல் லைன் எடுத்துடணும். எடுத்துட்டான், முடிஞ்சு போச்சு. தலைக்கோடு போட்டு வெர்டிகல் லைனை எடுத்துட்டேன், தலைக்கோட போட்டுட்டேன், இப்புன்னு ஆயிடுது. ஆயிடுதா இல்லையா? சரி, இதை கம்பேர் பண்ணிக்கணும். எத்தோட கம்பேர் பண்ணிக்கிறது? இங்கிலீஷ்ல பண்ணிக்கலாம். ஆ, இங்கிலீஷ்ல கம்பேர் பண்ணி. என்ன அக்ஷரம்? டிஹெச். சாரி, பிஹெச். எங்க வரும் அப்படின்னா நாலாவது அக்ஷரத்துக்கு தான் வரும். சரியா? மூணாவது அக்ஷரத்துக்கு என்னது? புரியுறதா? அந்த கான்சனன்ட்க்கு இப் அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் இருக்கா இல்லையா? ஓகேவா? அப்ப இந்த இடத்துல போட்டுக்கோங்க பி. ஓகேவா? அடுத்தது என்னது? எழுதிட்டுமா இல்லையா? சரி, இது இப்புன்னு ஆகணும். எப்படி ஆகும்? இப்ப இங்க போட்டாச்சு, இப் அப்படின்னு ஆகியாச்சு. ஒன்னு ஒரு விதம் செகண்ட் இது இருக்கா இல்லையா? இதுக்கு என்ன பண்ணும்? இங்கிலீஷோட கம்பேர் பண்ணிக்கலாமா? BH. BH. BH.
என்னது இப்பு சரியா. இப்ப நம்ம வந்து பாஸ்கரஹான்னு எழுதுறோமா இல்லையா, அப்ப பாஸ்கரஹான்னு எழுதும் போது இங்கிலீஷ்ல என்ன பண்றோம், பி ஹெச் ஏ எஸ் கே ஏ ஆர் ஏ போடுறோமா இல்லையா பாஸ்கரஹா, அந்த ப அந்த பி ஹெச் அதுதான் இந்த இப்பு. புரியுறதா? கன்ஃபியூஸ் பண்றனா உங்களை? சரி, அடுத்தது கடைசி அக்ஷரம் என்னது, மா. மா எப்படி எழுதுறது? இது மாதிரி எழுது கரெக்டா. இது இம்முன் ஆகும், எப்படி ஆகும்? ஸ்ட்ரோக் போட் ரைட்டா சைடுல. வெரி குட், இம்முன் ஆயாச்சு. அதுக்கப்புறமா அது வெர்டிகல் லைன் எடுத்துட்டா, அப்ப வெர்டிகல் லைன் எடுத்தா ஒரு ஒரு விதமாகவும் நமக்கு இம்மு கிடைக்கும். இது மாதிரியும் கிடைச்சு கிடைக்கிறதா இல்லையா? இது எப்ப யூஸ் பண்ணிக்கலாம், இது எப்ப யூஸ் பண்ணிக்கலாம்? இந்த இம் வந்து கடைசியில வரும். இதுவா? ஆமா. சரி, இது அது வந்து ஸ்டார்டிங் அண்ட் மிடில். ஸ்டார்டிங் அண்ட் மிடில், ஓகேவா? இதுக்கு எஸ் எம், இது இ, எண்டிங்க்கு மட்டும் வச்சுக்கோங்க, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். சரி, இதை வந்து தமிழ்ல வந்து கம்பேர் பண்ணிக்கலாம், ரொம்ப சுலபம். என்னது அக்ஷரம் என்னது, இம் இல்லையா? அதான் இந்த இடத்துல கம்பேர் பண்ணி பாக்குறேன், மா போடுறேன், இம்மு போடுறேன். புரிஞ்சுதா? சரியா? இப்போ இந்த அஞ்சு ரோ உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். புரியுது, புரியுது. ஓகேவா? இந்த அஞ்சு ரோ எப்படி படிச்சு பாக்குறது, இக் 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 இங் இச் இச் இஜ் இஜ் இஞ் இட் 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 இன் இத் 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 இன் இப் 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 இம். புரிஞ்சுதா? அந்த ப்ரொனவுன்சியேஷன்ல தான் எல்லாமே அடங்கிருக்கு, அங்க மட்டும் காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. ஒன்னும் 100 தடவை கூட நம்ம இதை கத்துக்கலாம், இந்த அக்ஷரங்கள் கத்துக்கலாம், ஆனா ப்ரொனவுன்சியேஷன் மாறிடுத்துனா அர்த்தம் மாறி மீனிங் எல்லாம் மாறி. சரியா? சரி, இப்ப நம்ம இந்த அஞ்சு அக்ஷர அஞ்சு லைன் பார்த்தோம், அடுத்து ஒரே ஒரு லைன் மட்டும் பார்க்கலாம், ஏன்னா அதுக்கப்புறம் டைம் ஆயிடும் நமக்கு. யா ர ல வ, இதுல யா முதல்ல எடுத்துக்கலாம். யா எப்படி போடுறது? இதுதான் யா. தெரியறதா? சரி, இந்த யாவை ஈன்னு மாத்தணும், எப்படி மாத்தலாம்? ஒரு வெர்டிகல் இது ஸ்டோக் ஒன்று போடுறேன் ரைட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு ஈனா இருக்கு. உழுது ஒரு விதம் உண்டா இல்லையா இதுக்கு? உண்டு. என்ன பண்ணணும்? எடுத்துட்டா வேண்டியது, எடுத்துட்டா வந்துடும். இப்ப என்ன ஆகுது, இப்படி ஆயிடும். இதுவும் ஈ தான், ஓகேவா? இத தமிழோட கம்பேர் பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிள். என்னது, யா போட்டு மேல ஒரு புள்ளி வச்சா ஈன்னு ஆறுதா இல்லையா, அதுதான் இது, வேற ஒண்ணும் இல்லை. சரியா? புரிஞ்சுதா? அடுத்த அக்ஷரம் என்னது, அப்படின்ற அக்ஷரம் வந்தாச்சு. இந்த ரவை இருன்னு மாத்தணும், என்ன பண்ணலாம்? என்ன கவனிக்கணும்னா, இதுல இருந்து ஒட்டி போட்ட கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும், நடுவில் கேப் இருக்கணும், அப்பதான் இது இருன்னு ஆகும். இது நீங்க ஒட்டி இவ்வளவு தூரம் எடுத்து வந்தீங்கன்னா அது திருப்பி ரேன் தான் இருக்கும். புரியுறதா? சரியா? இது இரு. சரியா? சரி, ஒரு ஒரு விதமா இரு பண்ண முடியுமா முடியாதா? பண்ணலாம். எப்படி? போடு போடணுமா, கொக்கி போடணுமா? தலைக்கோடு போட்டு மேல கொக்கி. தலைக்கோடு போட்டு கொக்கி மாதிரி ஒரு சிம்பிள். நம்ம வந்து இதுல வாசம் இல்லையா, ஸ்வராட்சராணில பண்ணும்போது என்ன பண்றோம், மேல ஈக்கு மேல ஒரு கொக்கி போடுறோமா இல்லையா, அது மாதிரி ஒரு சிம்பிள். இதுக்குதான் வந்து ரேபம், இர் அப்படின்னு பேர். புரியுறதா? சரி, நமக்கு இப்ப ரெண்டு இருக்கு, இதுவும் இருதான், இதுவும் இருதான். இது எப்ப யூஸ் பண்ணலாம், இது எப்ப யூஸ் பண்ணலாம்? இது வந்து கடைசியில வரும், ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு வந்து மிடில்ல வரும். மிடில்ல வரும், எந்த இடத்துல? ஒரு எக்ஸாம்பிள், அடுத்த எய்ட்க்கு மேல இது வரும். வெரி குட். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். அர்ஜுனனுக்கு நிகரான ஒரு வில்லாளி யாரு மகாபாரதத்துல? கர்ணன். கர்ணன் நம்ம எழுதணும், அப்ப கர்ணன் எழுதணும், என்ன பண்ணும்?
காவை போடும் முதல்ல கா, அடுத்தது என்னது இரு தான் போடணும். இந்த இரு என்ன தூக்கி இங்க போட்டுலாமா? அப்ப முதல்ல நாவை முதல்ல போடலாம். இப்ப என்ன இருக்கு? கணன்னு இருக்கு, கரெக்டா? கண. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நாக்கு மேல இரு. இப்ப இது என்ன ஆயிடுறது? கர்ண. கர்ண ஒரு விசர்க்கத்தை போட்டுருக்கோம். கர்ணஹா என்ன ஆயிடுது? கர்ணஹா. கர்ணஹா இது மாதிரி கர்ணஹா, வர்ணஹா, அதுக்கப்புறம் சூர்ணஹா, அதுக்கப்புறம் வந்து இது அர்ஜுனஹா, இது மாதிரி இரு வரக்கூடிய ஒரு நாலஞ்சு வார்த்தைகள் போட்டு போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியா வந்துடும். சரியா? ஓகேவா? காதுக்கு இந்த கர்ணம் தானே சொல்லுவோம் இல்லையா? ஆமா, காதுக்கு கர்ணம் தான் பேரு. அது கர்ணம்னு சொல்லணும் இல்லையா சார்? கர்ணம்னு சொல்ல மாட்டான், கர்ணஹா தான் சொல்லுவான். இதேதான் இல்லையா? இதேதான். என்னுடைய அப்பா எனக்கு ராகவன் பேர் வச்சிருக்கேன் வச்சுக்கோங்களேன், ஆனா நான் அதை சம்ஸ்கிருதத்துல சொல்லும் போது ராகவஹான் தான் சொல்லியா, புரியறதா? அவ நாம கிம்? மம நாம ராகவஹா. எனக்கு வந்து ஸ்ரீராமன் பேர் வச்சிருக்காரு, நான் ஆனா ஸ்ரீராமன் சொல்ல முடியாது, மம நாம ஸ்ரீராமஹா. சரியா? ஓகே.